கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மது குடிக்க பணம் தராததால் பெற்ற தாயை மகனே அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒசூர் அருகே உள்ள லிங்காபுரம் கிராமத்தை சேர்ந்த கட்டட தொழிலாளி ஸ்ரீநாத் இவருக்கு மஞ்சுளா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக அவரது மனைவி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளோடு ஸ்ரீநாத்திடம் இருந்து பிரிந்து சென்று விட்டார் இதனால் தற்போது ஸ்ரீநாத்தும் அவரது தாய் பைரம்மாவும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் மது குடிக்கும் பழக்கம் உள்ள ஸ்ரீநாத் அடிக்கடி மது குடித்துவிட்டு ஊதாரியாக சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டிற்கு ஸ்ரீநாத் மது குடிப்பதற்கு தனது தாய் பைரம்மாவிடம் பணம் கேட்டுள்ளார் அவர் கொடுக்க மறுத்ததால் கட்டையால் அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த பைரம்மா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து காவல் நிலையத்திற்கு சென்று தாயை கொலை செய்து விட்டதாக கூறி ஸ்ரீநாத் சரணடைந்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர்